ஃபாரவே ஃபாரி சேனலுக்குங்க எல்லாரும் என்பன் வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம குடமிளகா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். குடமிளகா பக்கோரா, அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, குடமிளகா ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். முக்கியமாக பார்த்தோன்னா இங்கே மிளகாய்த்தூள், உப்பு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள், தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான். தனியாக தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், முந்திரி, தக்காளி, தனியா பவுடர், இது மட்டும் இருந்தால் போதும் தாளிக்கிறதுக்கு. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு பொருட்களாக ஆட் பண்ணி இப்போ முதல்ல நம்ம வந்து குடமிளகாய் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் குடமிளகாய் ஆட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக குடமிளகாய் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுமே ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு. இப்போது இஞ்சி, பூண்டு, வெளுது மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இதுவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. நம்ம உப்பு, தேவையான அளவு உப்பு, நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூளை. இப்போது நான் ஒரு டம்ளர் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன். அதில் நீங்கள் அரை கரெக்டாக ஒரு மூணு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கிரிப்பாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா இது மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு வானால் எண்ணெய் வச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி காய வைக்க போகிறோம். பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லைன்னா கொஞ்சம் கிரிப்னஸ்ஸாக இது மாதிரி, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். வானால் நல்லா காஞ்ச விடனே. இப்போது நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு போதும் நமக்கு. நம்ம இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு எப்படி தாளிக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போடணும். எண்ணெய் காயாத முன்னாடி போட்டால் வேகாத மாதிரி இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி மேலே வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். எப்போவுமே நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஸ்டவ் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி விடணும் நம்ம. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்ட பிறகு தனியாக இப்போ வானல் வச்சு நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேன் வச்சுருக்கோம், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இதில் ஆயில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ண போகிறோம். முந்திரி பருப்பு நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட்டாக வறுக்க போகிறோம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணியாச்சு நல்லா. அப்புறம் தக்காளி சாஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. தக்காளி சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான உப்பு ஆட் பண்ண போகிறோம். அதில் உப்பு ஆட் பண்ணியாச்சு. நமக்கு தேவையான அளவு தனியாத்தூள் ஆட் பண்ணுறோம். தனியாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா தூவி எடுக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா தூவி விட்டாச்சு. இந்த தக்காளி சாறு வந்து நல்லா கிரிப்பாக
கிரேவி மாதிரி வரணும். இப்போ கொடமிளகாவுக்கு அந்த கிரேவி ரொம்ப சூப்பராக திக்னஸாக வந்துச்சு, பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம அந்த கொடமிளகா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா வறுத்து இப்போ அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கொடமிளகா ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட சூடான சுவையான கொடமிளகா ரெசிபி பக்கோரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சாதத்துடன் பிசைஞ்சு சாப்பிடுங்க. இது மாதிரி கொடமிளகா பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் ஃபாலோ பை ஃபாலோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த புதிய சமையல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோமதி சேகர்.